அமிகோஸ் அமிகோஸ்னால் ஸ்பானிஷில் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ஹாய் அமிகோஸ்ன்னு சொன்னேன். நான் வந்து உருகுவேயில் இருக்கேன். இங்கே வந்து நிறைய பீப்புள் வந்து மோஸ்ட்லி 98% ஸ்பானிஷ் பீப்புள் தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ். இது வந்து பார்க்கில் இருக்கும். நான் இங்கே மார்க்கெட்டை வந்து ஃபெரியான்னு சொல்லுவாங்க. ஸோ வீக்லி ட்வைஸ் நடக்கும் இந்த மார்க்கெட் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே நடக்கும். ஸோ ஃபஸ்ட் இது வந்து செகண்ட் சர்க்கிள். ஸோ ரெண்டு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அது ஃபுல்லாக டென்ட் போட்டு திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் மார்க்கெட்க்கு போனவுடனே வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேஸ்கெட்டில் போட்டு வே பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் அங்கே மார்க்கெட் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபெரியா பேக்குன்னு ட்ராலி மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபெரி பேக் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அதில் போட்டுட்டு நம்ம ட்ராலி மாதிரி இழுத்துகிட்டே போயிடலாம் வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். இங்கே வந்து எங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்காது. இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்காது. பம்ப்கின் வெரைட்டிஸ் இங்கே எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். எல்லா டைப்ஸ் ஆஃப் பம்ப்கின் கிடைக்கும். அதுக்கடுத்து ஜுக்கினின்னு சொல்லுவாங்க, குக்கும்பர் வெரைட்டி. ஸோ அந்த மாதிரி குக்கும்பர் வெரைட்டிஸ் கிடைக்கும் நிறையா. அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ் வந்து 2 different டைப்ஸ் ஆஃப் பொட்டேட்டோஸ் கிடைக்கும். வந்து ரெட் பொட்டேட்டோ அண்ட் நார்மலாக நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி பொட்டேட்டோ இருக்கும். ஸோ அந்த அதில் ரெட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேகிற மாதிரி தெரியும். ஸோ அதில் நான் ரெட் பொட்டேட்டோ தான் மோஸ்ட்லி வாங்குவேன். அதுக்கடுத்தது வந்து நாங்கள் பிளான் ஷாப் போனோம். அங்கே போயிட்டு என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என் பையனுக்கு காமிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். அதுக்கு நாங்கள் ஃப்ரூட்ஸ் பனானா மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ஷாப் பார்த்தோம். ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா பேர் கிடைக்கும், மெலன் வெரைட்டிஸ், மஸ்க் மெலன், வாட்டர் மெலன் எல்லாம் கிடைக்கும். ஸோ அது அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னாச் வந்து கீரை நம்ம வாங்கினோன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் கீரை ஸ்பின்னாச் கிடைக்கும், லெத்யூஸ் கிடைக்கும். ஸோ லெத்யூஸ் எல்லாம் ஜென்ரலாக சாலடில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஸ்பின்னாச் தான் ஜென்ரலாக நம்ம பருப்பு கடையிற மாதிரி பண்ணணுன்னா ஸ்பின்னாச் தான் வாங்குவேன். ஸோ ஸ்பின்னாச் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த பாலக் வெரைட்டி அது இல்லையா, நம் அந்த ஒரு வெரைட்டி தான் இங்கே கிடைக்கும். ஸோ அதை நான் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன், செக் பண்ணி. இங்கே சிலான்ட்ரோன்னு ஒரு கொத்தமல்லி மாதிரி இருக்குது, பட் ஆனால் அந்த ஸ்மெல் அந்தளவுக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல சிலான்ட்ரோ ஸ்மெல், அதனால் நான் வந்து வாங்கலை அது. ஸோ இது லெத்யூஸ், அது பக்கத்தில் அப்புறம் ஸ்பின்னாச் இருக்குது. ஸோ நான் அப்புறம் ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு அடுத்து வந்து நம்ம பொட்டேட்டோ வாங்கலான்னு சொல்லிட்டு பொட்டேட்டோஸ் பார்த்துட்ருந்தேன். ஸோ இதுதான் வந்து அந்த ரெட் அண்ட் நம்ம நார்மலாக கிடைக்கிற பொட்டேட்டோஸ் அது. ஸோ அதை வாங்கினேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போமோக்ரானேட் இங்கே இருக்குது. இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஸ்ட்ராபெரிஸ் நிறைய கிடைக்கும். ஸோ ஸ்ட்ராபெரிஸ் நிறைய இருந்துச்சு. ஸ்ட்ராபெரிஸ் பார்த்தோம். ஆரஞ்சஸ் நிறைய பேர் ஆரஞ்சு விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே. ஸோ ஆரஞ்ச் ஜூஸ்லேருந்து எல்லா ஆரஞ்சு வெரைட்டிஸ்லாம் சாப்பிடுவாங்க, அதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பன்னீர் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரக்குக்கு போனோம். இங்கே தான் இந்த மாதிரி ட்ரக்கில் தான் வந்து சீஸ் பன்னீரெல்லாம் விற்பாங்க. இங்கே வந்து பன்னீரை ரிக்கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பன்னீர் வாங்கிறதுக்காக போனோம். ஸோ சீஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். எக் இருக்கும், ஸ்நாக்ஸ் இல்லது இருக்கும், சிப்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும், ப்ரெட் இருக்கும். ஸோ அது வாங்கிறதுக்காக போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து மீட்டு ட்ரக் பார்த்தோம். இது மீட் ட்ரக், இது ஆக்சுவலாக இதில் எல்லா பீஃப் அண்ட் போர்க்கு தான் மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே சாப்பிட்றது. ஸோ அந்த மீட் இருந்துச்சு, சாசேஜஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே போனோம். நாங்கள் சாப்பிட மாட்டோம் இல்லையா, நம்ம மோஸ்ட்லி சாப்பிட்றது இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அடுத்த ஷாப்க்கு மூவ் ஆகிட்டோம். அடுத்தது பார்த்தது வந்து நான் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம், ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு, மாவு இருந்துச்சு, ஆயில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை செக் பண்ணிகிட்டே போனோம். இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடையாது, வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இருக்கும். ட்ரெஸ் நிறைய பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ட்ரெஸ் வரும், அதை பாருங்கள். இது வந்து மாத்தேன்னு சொல்லுவாங்க இந்த ட்ரிங்க்கு. காஃபியில் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, பட் திஸ் ட்ரிங்க் இஸ் கால் மாத்தே. இது என்னென்னா ஹர்ப்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து சுடுதண்ணி அந்த கப்பில் போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றி அப்படியே ஆன் த கோ குடிச்சிட்டே போவாங்க. இது மோஸ்ட்லி லாட்டின் அமெரிக்காவில் எல்லா மக்களுமே குடிச்சிட்டு இருப்பாங்க. ரோட்டில் போகும்போது கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்படி வச்சு குடிச்சிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த புடிச்சில் ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஊதுபத்தி அப்புறம் சாம்பிராணி சில அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறைய இருந்துச்சு. சாண்டல்வுட் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோம். இது புக் ஷாப்ஸ், பட் எதுவும் எங்களால் வாங்க முடியாது. பட் ஏன்னா இங்கே நம்ம நிறைய பேர் வந்து ஸ்பானிஷ் பீப்புள்ன்றதுனால ஸ்பானிஷில் தான் இருக்கும் புக்ஸ் வந்து. ஸோ நாங்கள் வாங்கினாலும் படிக்க முடியாது.
இப்போ என் பையனுக்கு ஒரு புக் வாங்கினாலும் தேடி தேடி இங்கிலீஷில் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். நெக்ஸ்ட்டு நிறைய இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் மாதிரி இருந்துச்சு, ஸோ அதை பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் இருக்கும், அதில் செயின் மாதிரி பண்ணி போட்டுப்பாங்க இங்கே, ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஆர்கானிக் சோப்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஆர்கானிக் சோப்ஸ் இங்கே இருந்துச்சு. இது வந்து ஸ்டாக்கிங்ஸ் வின்டர் வரப்போகிறதுனால ஸ்டாக்கிங்ஸு க்ளவ் எல்லாம் இருந்துச்சு, பெட் ஷாப் இருந்துச்சு. இங்கே வந்து எல்லாருமே பெட் லவ்வர்ஸ் தான், ஸோ அந்த பெட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே, கேட் அண்ட் டாக்கு தேவையான திங்ஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப் இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஊதுவத்தி ஷாப் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சில ஊதுவத்தி, அதுக்கப்புறம் சாம்பிராணி, அந்த வெரைட்டிஸ் இருந்துச்சு, மஃப்ளர்ஸு, அதுக்கடுத்தது வந்து வின்டர் கிளாத்ஸ். வந்து எங்களுக்கு வின்டர் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இப்போ நாங்கள் ஆட்டம் ஆல்மோஸ்ட் ரொம்ப குளிர் எடுக்குது இங்கே இப்போவே, ஸோ அதுக்கு கிளாத்ஸ் இருந்துச்சு. இங்கே எல்லாமே ஃபுட்பால் லவ்வர்ஸ் தான், கிரிக்கெட் நிறைய பேருக்கு தெரியாது, ஸோ ஃபுட்பால் ஜெர்சிஸ் எல்லாம் இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் ஜவஹர்லால் பண்டிட் நேருன்னு ஒரு ரோடு பார்த்தோங்க, எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நம்ம இந்தியன் லீடரோட பேர் வச்சு இங்கே ஒரு ரோடு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு டாய் ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ என் பையனை இந்த மாதிரி டாய் ஷாப் கிட்டே போக விட மாட்டோம், எல்லாமே வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருப்பான், ஸோ அவனை ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே டாய்ஸ் வந்து நிறைய டாய்ஸ் வாங்குறாங்க, கிட்ஸ்க்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க நிறைய டாய்ஸ். ஏன்னா இப்போது நம்ம பர்த்டே பார்ட்டிஸ் போனாலும் நம்மளும் கிஃப்ட் கொடுப்போம், அவங்களும் வரும்போது திரும்பி வரும்போது எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு எப்படின்னா ரெண்டு பர்த்டே பார்ட்டினா வந்துடும், ஸோ அதுக்கு கிஃப்ட் வாங்கினோன்னா இந்த மாதிரி தான் வந்து வாங்குவோம் நாங்கள், இல்லைன்னா வந்துட்டு எங்கன்னா மாலில் போயிட்டு கிஃப்ட் வாங்குவோம். ஸோ லெதர் பர்சஸ் இருந்துச்சு, இங்கே ஸ்லிங் பேக் நிறைய போடுவாங்க, ஏன்னா ஸ்லிங் பேக் நிறைய இருந்துச்சு. அதுக்கடுத்தது வாலெட்ஸ், நம்ம ஊரில் பார்க்குற வாலெட்ஸ் மாதிரி இருந்துச்சு, நம்ம ஊரில் எப்படி வாலெட்ஸ் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி லெதர் வாலெட்ஸ் இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் வந்து போர்ட்ரேட் ஷாப் ஒன்று பார்த்தோங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹாலிவுட் ஹீரோயின்ஸோட போர்ட்ரேட்டு, அப்புறம் சில வேர்டிங்ஸ் போட்ட போர்ட்ரேட் இருந்துச்சு, ஸோ அதை செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸ் இருந்துச்சு, அதையும் பார்த்தோம். ஃபுல்லாகவே ட்ரெஸ் ஷாப் தான், நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ் இந்த தடவை. இது லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அந்த ஷார்ட்ஸில் வந்து டியூஸ்டே ஃபெரியாவில் எடுத்திருந்தேன். இது வந்து சாட்டர்டே ஃபெரியாக கொஞ்சம் பெருசாக இருக்கும், டியூஸ்டே போடுற மார்க்கெட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதில் வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும், ஸோ அதை மட்டும் தான் கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கங்கே சில கடைகள் இருந்துச்சு, அதையும் நான் வந்து ஷார்ட்ஸாக போனேன், ஏன்னா அது ஃபுல் வீடியோவாக போட முடியாதுன்றதுனால. ஸோ இது வந்து கிட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், இங்கே ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் இருந்துச்சு. மோஸ்ட்லி வின்டர் வர்றதுனால அதை தான் நிறைய போட்டிருந்தாங்க வின்டர் ஷாப்ஸ். இது ஃப்ளவர் வேஸ் இருந்துச்சு, ஸோ டைனிங் டேபிள்லாம் வச்சுக்கலாம், ஸோ அது இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் இருந்துச்சு, இதை க்ளாசெட்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீப் ப்ரைஸாக கிடைக்கும், மால்லலாம் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் வாங்கும் போது ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ரேட் கிடைக்கும், மாலில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக மோஸ்ட்லி மால் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஆஃபர் டைமில் தான் மாலுக்கு போவோம். இது வந்து காஸ்ட்யூம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, பர்த்டே பார்ட்டிஸில் வந்து இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ காஸ்ட்யூம்ஸ் அதெல்லாம் போடுவாங்க. என் பையனுக்கு ஸ்பைடர் மேன்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ அதையும் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து மிரர், இதை டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்த மிரர் டிசைன் பண்ணி. ஸோ என் பையன் போய் அதை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான், அது வாடா இழுக்காத, அப்புறம் நம்ம தான் முழுக்காசம் கொடுக்க வேண்டியதாக இருக்க வந்துரு அப்படின்னு சொன்னோம், அவ்வளோதாங்க. இந்த ஃபைனலாக நாங்கள் ஃபெரியாக முடித்தது ஃபிஷ்ஷு வாங்கலை, ஸோ அதை போய் வாங்கணும். ஃபிஷ்ஷுங்க உங்களுக்கு காமிக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்தேன், ஏன்னா இங்கே ஃபிஷ் வந்து நம்ம ஊரில் மாதிரி முள்ளை வச்சு கொடுக்க மாட்டாங்க, ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃபில்லட்ஸ் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஃபிஷ் ஃபில்லட்ஸ் இங்கே நல்லா கிடைக்கும், அதை நம்ம அப்படியே மசாலா தடவி ஃப்ரை பண்ணிக்கலாம், ஒரு முள் கூட வராது, அங்கங்கே மிஞ்சி போனால் ஒன்று ரெண்டு இருக்கும் அவ்வளோதானே தவிர முள்ளே இருக்காது, ஃபில்லட் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக அந்த ஃபில்லட் வாங்கும், அவ்வளோதாங்க. முடிஞ்சிருச்சுங்க என் மார்க்கெட் பர்ச்சேஸ் இதோட. வீட்டிலேருந்து 10 நிமிஷம்னாலாம் தூக்க முடியாமல் இழுத்துட்டு வந்துட்டு இருந்தேன், ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஒரு வீக்லி என்ன என்ன தேவையோ அது வீக்லி ஒன்ஸ் போய் நாங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்கிப்போம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் எனக்கு 1 வீக்கில் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்திருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். தேங்க்யூ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை ப்ரைம் டைம்ஸ். ஹாவ் அ குட் டே, பாய்.